ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கோதுமை மாவு அப்புறம் சீனி நெய் இந்த மூணை வச்சு சிம்பிளாக வந்து ஒரு ஈஸியாக வந்து ஒரு அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பதம் வரணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்து நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடலாம். நெய்யில் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துடுங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், அந்த கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து மணம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த அல்வா வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து கை விடாமல் கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கட்டிவிட ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி எதுவுமே நம்மளுக்கு வந்து பிடிக்காது. நம்ம வந்து வெண்ணி ஊற்றுறதுனால நல்லா ஈஸியாக வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மாவு வந்து இதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெய் நெய்யில் போட்டு வறுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெண்ணி தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதனால் ரெண்டுமே சூப்பராக வந்து வெந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனியும் போட்டு நல்லா வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா சீனி போட்டோன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்த மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சீனி எல்லாம் நல்லா வந்து உருகும். அதனால் நம்மளுக்கு வந்து பார்க்க அப்படி தண்ணியாக இருந்த மாதிரி லைட்டாக வந்து இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன நெய் எல்லாமே தனியாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அடுப்புலேயே வச்சு ஒரு சிம்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த அல்வா வந்து நல்லா வந்து சரியான பதத்தில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். ஃபுல்லாக வெளியே வரும்போது நமக்கு வந்து அதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய் எல்லாமே நம்மளுக்கு வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்புலேயே வச்சு போடும்போது வந்து அது வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து அந்த நெய் வந்து வெளியே வர ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துகிறேன். இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. உடனே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுற ஒரு அல்வா கோதுமை மாவில் பண்ணும்போது அது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு கூட. இப்போ வந்து எல்லாமே நான் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த நெய் எல்லாமே நம்மளுக்கு வந்து மேலே வந்து நல்லா வந்து தெரியும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்திரி அப்படி இல்லைன்னா பாதாம் இந்த மாதிரி லைட்டாக வச்சுருங்க. டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.